அதுலையா அந்த காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் அல்ல சில காரியங்கள் இருந்து விடுவிக்கும் ஒரு நேரமாக கத்தர் மாற்றுக்கிறார் சில இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை அசையவே இல்லைனா கூட அது லூயா ரொம்ப தைரியமாக ஜோம் பண்ணுங்கள் ரொம்ப விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க கத்தர் மாற்றுகிறார் கத்தர் மாற்றுவார் அது லூயா அது தப்புன்னு நடக்கும் அலூயா அது நம்ம நம்ம நினையாத நாழிகையில் கத்தல் செய்வார் அவருடைய நேரத்தில் செய்வார் அதனால் எல்லோரும் லூயா உற்சாகமாக அளவுடைய விசுவாசமாக இந்த காரியங்களில் நீங்கள் அளவு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தொடர்ந்து மண்டே டு சாட்டர்டே வி வில் பி ஹேவிங் திஸ் ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் ப்ரேயர் சண்டே மாத்திரம்தான் அந்த ப்ரேயர் இருக்காது சில பேர் கேட்டாங்க சண்டே அப்போ வந்து சண்டே வந்து உபவாசங்கள் இருக்கும் ெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங்கில் சண்டே உண்டு ஜபந்தான் காலை வேலை இருக்காது ஏன்னா நமக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால மற்றபடி அன்றைக்கு உபவாசம் நம்ம விட்டுறக்கூடாது அன்றைக்கு உபவாசம் நம்ம இருக்கணும் அன்றைக்கும் சேர்த்து தான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம முடிக்கிறோம் சாட்சிகளுக்கான நேரங்களில் அதில் லூயா கொடுக்கப்படும் அடுத்த அடுத்த வாரங்களில் அதில் லூயா ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிவு க இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது ஸோ அந்த நாளை தான் நம்ம கடைசியான நாளாக இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் வச்சுருக்குறோம் பிரைஸ் அலாட் இன்றைக்கும் கூட கத்த நமக்கு கொடுத்த வார்த்தைக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாம் நேற்று பார்த்த ஒரு வசனம் ப்ராபப்ஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேரியோ பகுதி கட்டுவோம் இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம் ஆண்டவர் இந்த நாட்களில் அடுத்த கிங்டம் பிரின்சிபிள் டு ரிசீவ் கிங்டம் பிரின்சிபிள் டு இன்னர் இட் கிங்டம் பிரின்சிபிள் அல்ல லூயர் டு கீப் எவ்ரி பிளெஸ்ஸிங் புரியுதுங்களா கத்தர் கொடுக்கிற எல்லா காரியமும் எதற்கென்றால் பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கான பிரின்சிபிள் கான்கர் பண்றதுக்கான ஒரு பிரின்சிபிள் பெற்றுக்கொண்டதை தக்க வைத்துக் கொள்ளுகிறதற்கான ஒரு பிரின்சிபிள் தான் நம்ம வந்து அனுதினமும் கொஞ்ச நேரம் பார்த்தா கூட அதெல்லாம் கத்தர் வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் பொழுது அது என்ன என்ன சொல்லியிருக்குது அப்படியே நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் அப்போ இந்த நாட்களில் நேற்று பார்க்க ஆரம்பிச்சோம் ஜாக்கிரதை கை ஆளுகை விஷயம் ஜாக்கிரதையாக இருக்க இருக்கணும் நம்ம ஒரு ஜாக்கிரதை இல்லைன்னா அழுவியா பாருங்க சிம்சோனை போல அஜாக்கிரதையா இருந்தால் கொடுத்த கிருபையே இழந்து போயிட்டான் பாருங்க கொடுத்த கிருபையே இழந்து போயிட்டான் அழுவியா கேஆசி அவன் மேல் இருந்து அழைப்பி அஜாக்கிரதை நிமித்தமாய் பொருளாசிரிய நிமித்தமாய் இழந்து போயிட்டான் ஆனா மாறாக யோசிப்போ அடிமையா இருந்தா கூட ஐயோ என் வாழ்க்கை போச்சு அழுவியா என்னுடைய சகப்பன் வீட்டுல இருந்து வந்துட்டேன் என்று ஒரு பெரிய ஒரு சோகத்தின் இதுல போயிட்டு இருக்கலாம் அவன் சோக மனப்பான்மையில போயிட்டு இருக்கலாம் ஆனா அவன் எங்க போனானோ அங்க ஜாக்கிரதையா வேலை செஞ்சான் தான் எல்லா இடத்துலையுமே அவனுடைய கை செய்ததை கத்தர் வாய்த்தார் அலுயா கத்தர் யோசையை போட்டு கூட இருந்தார் அலுயா அவன் ஜாக்கிரதையா காரியங்கள் நடப்பித்தான் அவனை நீங்க போர்த்தி பார் அடிமையாக அடிமையா போட்டா கூட லுயா அங்கே அவன் கரெக்டாக வேலை செஞ்சான் ஜாக்கிரதையாக வேலை செஞ்சான் அழலூயா அவன் சிறைச்சாலையில் போட்டால் கூட அங்கே அவன் வேலையை அவன் ஜாக்கிரதையாக செஞ்சான் அலுயா அவன் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறானோ அந்த இடத்துல ஜாக்கிரதை வேணுங்க அப்போ பாருங்களேன் சின்ன ஸ்தானமாக இருக்கலாம் ஆண்டவர் சொன்னார் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போது உண்மையுள்ளவன் ஜாக்கிரதை உள்ளவனா இருப்பான் அழூயா அப்போ சின்ன சின்ன காரியம் நமக்கு வரும் லைஃப்பில் ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை ஹேண்டில் பண்ணுவதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சின்ன காரியத்தில் நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சின்ன காரியத்தில் நம்ம கவனம் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா பெரிய காரியத்தை கத்தை நம்ம நம்பி கொடுக்க முடியாது அப்போ நீங்கள் போய்கொண்டிருக்க பாதையில் இதுதான் அவங்க லைஃப் கிடையாது வாட் அவர் யார் ஷீங் இதெல்லாமே வந்து கத்தை பெரிய காரியங்களை கொடுப்பதற்கான ஒரு பயிற்சி அல்ல லூயா ஆண்டவர் பார்க்கற இந்த சின்ன காரியத்தை கொடுக்க அடிமையாக வச்சு பார்க்குறேன் யோசிச்சு இப்போ இந்த போர்த்திபாரின் வீட்டா அவன் ஒழுங்காக விசாரிக்கிறானா ஒரு தேசத்தை விசாரிக்கிறதுக்கு எப்படி ஆண்டவர் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணுறாரு பாருங்களேன் ஒரு வீட்டில் வச்சு அவனை ட்ரெயின் பண்ணுறாரு ஒரு வீட்டில் அவனை ட்ரெயின் பண்றாரு அல்ல லூயா அங்கே அவன் ஜாக்கிரதையாக இருக்கிறானான் அங்கே ஜாக்கிரதையா இருக்கிறான் உண்மை நேர்மையா இருக்கிறானா அல்லூயா என்று ஆண்டவர் பாக்குறாரு சில வேலைகள்ல நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு விரும்பாத காரியம் அல்ல ஒரு சூழ்நிலை இதுதான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் செய்ய மாட்டோம் அந்த காரியத்தை ஆனா ஆண்டவர் அவன் அடிமை வீட்டுல அடிமையா இருக்கிறதுல எவங்க உற்சாகமா செய்ய முடியும் ஆனா அந்த அந்த இடத்துலயும் அல்ல உண்மையும் ஜாக்கிரதையும் உள்ளவனாக யோசிப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதை வந்து அவன் அப்படி இருக்கிறத அவனுடைய எஜமான் கண்டுதான் என்ன பண்றான் அவன் செய்யறதெல்லாம் நல்லா செய்யறான் அவன் க செய்யற காரியம்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் அவன் வீட்டின் மேல அவனை அதிகாரியா மாத்துறான் அவனுடைய அவன் எடுத்தவன அவன் அதிகாரியா மாத்தலை அடிமையா வந்து எடுபடி வேலையை கொடுத்துருப்பாங்க நிச்சயமா அவன் எடுபுடி வேலையில் தான் வந்து யோசிப்பு காரியத்தை ஆரம்பிச்சிருப்பான் ஆனால் அந்த எடுபுடி வேலையில் அவனுக்கு இருந்த அந்த உண்மை அந்த எடுபுடி வேலையில் அவனுக்கு இருந்த அந்த ஜாக்கிரதை தான் அது லூயா அவனை போர்த்திபாரின் வீட்டின் மேல் அதிகாரியாய் மாற்றினது அது அது ஒரு சின்ன கிரவுண்ட் எக்ஸசைஸ் இப்போ அவனுக்கு வந்து ரெண்டாவது அந்த மாதிரி வரும்போது அதில் திருப்தியும் பட்டுக்கல அது லூயா ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தம் பண்ணினது பெருசு பாருங்கள் எங்கே இருந்தாலும் நான் இருப்பேன் ஆனால் எனக்கு தெரியும் திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினி இதுதான் என்னுடைய அது லூயா க முடிவு அல்ல இது வந்து என்னுடைய போற பாதையில ஐம் சீங் வாட் ஹவர் நான் போற பாதையில கத்திர எனக்கு கொடுக்குற ஒரு பயிற்சி நேரம் இது அதுல லூயா இதுதான் என்னுடைய முடிவல்ல இதுதான் நிரந்தரம் அல்ல இதுதான் என்னுடைய லக் அல்ல என்பதை அவன் அறிந்திருக்கிறான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியம்லாம் வரும் நாம விரும்புகிற காரியம் பெருசா இருக்கலாம் ஆனால் கத்த சின்ன காரியத்தை கொடுக்கலாம் தரிசனம் பெருசுங்க அதுல லூயா தரிசனம் பெருசு அவன் பார்த்து பாருங்களேன் பன்னெண்டு நட்சத்திரங்கள் அது லூயா சூரியனும் சந்திரனும் கூட அவனை வணங்குற மாதிரி அவங்க அவனை காண அறிக்கட்டுகள் எல்லாம் எல்லாம் இவனுடைய அறிக்கட்டு மாத்திரம் அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய தரிசனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆனா நடக்கிற காரியம் அந்த தரிசனத்திற்கு ஏற்ற மாதிரி இல்ல இருந்தாலும் ஜாக்கிரதையும் உண்மையும் உள்ளவனாய் அல்ல யோசேப் இருந்ததை பாக்குறோம் யோசேப் இருந்ததை பாக்குறோம் சில வேலைகளை நம்ம நம்ம வந்து அந்த மாதிரி காரியம் நாம நினைக்கிறது பெருசா இருக்கும் பாக்குற காரியம் சின்ன சின்ன அதுல கத்தர் உங்களை விரும்புகிறார் எப்படி இருக்கிறீங்க ஆர்யூ அல லூயா டெலிஜென்ட் ஆர்யூ டெலிஜென்ட் அல்ல லூயா நீங்கள் ஜாக்கிரதையோடு அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அலலூயா அது அப்போ தான் யுவர் ஆண்ட் வில் ரூல் பிகர் திங்ஸ் அல்ல லூயா கிரேட்டர் திங்ஸ் சின்ன காரியத்தில் இஃப் யூ ஷோ த டிலிஜன்ஸ் அது இல்லையா காட் வில் மேக் யூ ரூலர் ஆஃப் மெனி திங் கிரேட்டர் திங்ஸ் அல்ல லூயோய்யோ ராமின்னு சொல்லுங்களேன் அல்ல இல்லையே இந்த காலை வேலையில் கூட கத்தர் அப்பித விதமாக நம்ம நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் அப்போ பாருங்கள் சின்ன சின்ன காரியத்தில் ஒரு ஜாக்கிரதையை கத்தை நம்ம கட்டளையிடுவார் உங்கள் உங்கள் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் கூட ஏனோ தானு செய்யாதீங்க அலலுயா நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து சில காரியங்களை சர்ச்சையும் உலக காரியங்களையும் பிரித்து பார்த்துரும் அப்படி இல்லை எல்லாமே வந்து கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே ஒன்று தான் அலல்லையா உலக காரியத்தை கூட ஜாக்கிரதையா செய்யுங்க வே வேலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல உங்களுடைய காரியங்கள் ஜாக்கிரதையா நீங்க ஜாக்கிரதையா காரியங்களை நடத்தும்படியாக நான் தான் கத்தர் கத்தர்வில் என்ன பண்ணுவாரு உங்களை உயரங்களுக்கு கொண்டு போவோம் சின்ன காரியத்தை ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையை காமிச்சோம் அப்படின்னா யுவர் ஹேண்ட் வில் ரூல் ஓகே வேற எந்தெந்த எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கரத்துல அல்லல்ல என்னுடைய கரத்தின் கிரியைகளில் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றும் பார்த்தோம் இன்னைக்கும் பார்த்தோம் அல்ல லூயா தொடர்ந்து வேற எதுலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம அல்ல லூயா இருக்கணும் என்பதை பார்க்கலாம் இரண்டாவது ஒரு காரியம் வசனம் சொல்லுகிறது இந்த காரியத்துல நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது எந்த காரியம் ரோமன்ஸ் டுவெல் லவென் ஒருத்தங்க படிக்க முடியுமா ரோமர் பன்னிரண்டு பதினொன்று அசதியா இறாமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே அனலாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நா மீன் அசதியா இறாமல் ஜாக்கிரதையா யார் டு பி விஜிலன் இன் தி புருட் ஆல்சோ அலுவை ஆவியில அனலா இருந்த அசதியா இராமல் ஆவியிலையும் ஜாக்கிரதையா இருக்கும் நல்ல இல்லையா ஆவியிலையும் ஜாக்கிரதையா இருக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஏன்னா நேத்து தான் சொன்ன யாரை விழுங்கலாமோ என்று அவன் ரொம்ப விழுத்துருக்கான் பிசாசு எதிரி வந்து அவன் சோம்பேறி கிடையாது இஸ் நாட் அ லேசி மேன் அல்ல லூயா அவன் வந்து ஒரு சோம்பே சோம்பேறி கிடையாது எப்போ யாரை விழுங்கலாம் எப்போ யாரை வந்து நம்ம நம்ம வலையில சிக்க வைக்கலான்னு பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கலாம் அப்போ நாம எவ்வளோ விழிப்பா இருக்கணுங்க இப்போ நாம எவ்வளோ விழிப்பா இருக்கணும் அப்ப ஆவியில அனலா இருக்கும்படியா அதுல ஒரு ஜாக்கிரதை ஆவியில் அனலா இருப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்கள்லாம் இருங்க பாருங்களேன் பி விஜிலண்ட் இந்த ஸ்பிரிட் ஆவியில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்கணும் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அஜாக்கிரதையாக இருந்தவங்களும் நான் பார்த்துருக்குறேன் சபையில பார்த்துருக்குறேன் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில பார்த்துருக்கேன் என் குடும்பத்தில் பார்த்துருக்கிறேன் லூயா என் குடும்பத்தில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை விட்டு எப்படி ஏன் வளர்கிறாங்க ஆவியில் ஜாக்கிரதை ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார் அப்ப ஆவி வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அனலா இருந்தா தான் அது ஆவியை பெற்று அதை நம்ம அவித்து போட முடியும் பெஞ்ச் பண்ண முடியும் த ஸ்பிரிட் ஆஃப் காட் கொடுக்கப்பட்ட பிறகு க்வென்ச் பண்ண முடியுமா முடியும் முடியும் நம்மளால முடியும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அங்க ஜாக்கிரதையாருங்க பெஞ்ச் பண்ண முடியும்ப்பா கொடுத்துட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை அதை அனலா வைத்துக் கொள்ள வேண்டியது உங்க வேலை ஆவியானவர் வல்லமையா அது ஆக்டிவா ஓலிஷ் ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல தான் சத் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அப்பதான் சரியான சத்தியத்துல இருப்போம் அப்போ என் ஆத்மாவையும் நான் பாதுகாக்க என் ஸ்பிரிச்சுவல் லைஃபை நான் பாதுகாக்க அலெலுயா சரியான போதனையில் நான் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் ஆவியில் நான் அனலாக இருக்கணும் அதற்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்ல லூயா பாருங்கள் அடுத்த ஒரு ஜாக்கிரதை அல்ல லூயா ஆவியில் அனலாக இருப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்களாக பி டிலிஜென்ட் அண்ட் பி விஜிலண்ட் அல்ல லுயா அதுதான் கத்தர் கொடுக்குற பிரின்சிபல் நமக்கு பி டிலிஜென்ட் அண்ட் பி விஜிலண்ட் அல்ல லூயா இன்னொன்று அந்த வசனத்தை கூட உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆண்டவர் கிறிஸ்து சொன்னார் இல்லையா மேத்யூ டென் சிக்ஸ்டீன் ஒருத்தவங்க படிக்க முடியும் மேத்யூ டென் சிக்ஸ்டீன் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களும் இருங்கள் பாருங்களேன் ஆண்டவர் பாருங்க சர்ப்பத்தை போல இந்த சர்ப்பம் ஆனது வினா உள்ளது என்றால் எப்படின்னா அது ரொம்ப தந்திரம் தந்திரம் இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கும் அண்ட் பி நாலேஜபிள் லைக் சர்பண்ட் அப்படின்னு ஆண்டு வச்சு சொல்லல புத்தி இல்லை அது அது ரொம்ப கவனமாக இருக்கிறது இது ரொம்ப கவனத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப கவனமாக உஷாரா உஷாருன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம அந்த வார்த்தை கரெக்டாக பொருந்தோம் அந்த இந்த இந்த சர்பண்ட்டுக்கு ரொம்ப உஷாராக இருக்கிறது அலெலியாக கவனமாக இருக்கிறது ஸ்மார்ட்டாக இருக்கிறது அதுலூயா அந்த அப்படி இருக்கும்படியாக ஒரு ஒரு பாம்புக்கு ஒப்பிடுற ஆண்டவர் அலெல்லையா அந்த மாதிரி இருங்க லூயா ஸோ நாம் இந்த நாட்களிலும் அந்த மாதிரி கவனமாக இருக்க கத்த நமக்கு உதவி செய்வாங்க ஏன்னா சத்தியத்தை விட்டு விலகி போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எல்லாம் மாறி போயிட்டாங்களே எல்லாம் மாறி போயிட்டாங்களே என் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அலுயா ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வேர்டில் இருந்தவங்க இப்போ மாறி வேறொரு புதிதான நூதன உபதேசம் வந்து வரும் ஆண்டு சொன்னார் சொல்லியிருக்காருங்க எல்லாமே வந்து பைபிளில் தான் இருக்குது கடைசி நாட்களில் நூதன உபதேசம் வரும் பார்த்தீங்கன்னா இப்போ நூதன உபதேசம் நூதன உபதேசம் திருத்துவத்திலேயே கேள்வி கேட்குறாங்க மோட்சம் இல்லை நான் பரலோகம் நரகம் இல்லை அப்படின்னு ஒரு சத்தியம் நிறைய சத்தியத்தை பற்றி அதை பத்தி டாக்ட்ரின்ஸை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் அதை பல நூதன உபதேசங்கள் பைபிளே பைபிள் இல்லை இது எப்படி தெரியுமா நீங்களாம் ஃபாலோ பண்ணுறது பைபிள்னு பாருங்க வேதம் தான் நமக்கு நமக்கு அடிப்படை இந்த வேதத்தையே கேள்வி கேட்க வச்சு அது வேதத்தையே கேள்வி உனக்கு தெரியுமா இந்த செஞ்சுரியில் வேறு ஒரு ஸ்க்ரோல் கிடச்சிது அந்த ஸ்க்ரோல் படி இருக்குதா இந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக அதனமோ சொல்லி நம்ம மனதை மாற்ற வரணும் லூயா பிசாசு நான் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கு ஆவியில் வி ஹவ் டு பி வாட்ச்ஃபுல் அல்ல லூயா வி ஹவ் டு பி ஃபர்வன்ட் இந்த ஸ்பிரிட்ட அதுக்கு யாவ் டு பி விஜிலண்ட்டை யார் டு பி டெலிஜென்ட் அல்ல லூயா நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனம் உள்ளவர்களாய் விழிப்பு இருந்தால் தாங்க இதில் தப்பிக்க முடியும் ஏன்னா இந்த கடைசி நாட்களில் பிசாசியையும் மிக முக்கியமான அன்பு சத்தியத்தை விட்டு விலகி அல் லூயா நம்மளை ஈஸியாக ரிசீவ் பண்ணுறது அவனை ஏமாற்றுக்காரன் அதனால் நம்ம கவனமாக இருந்து சரியான சத்தியத்தில் நம்ம இருப்பதற்கு எது வேணும் உங்களுக்கு ஆவியில் நீங்கள் என்ன பண்ணணும் அனலாக இருக்க அதில் லூயா கத்திர உதவி செய்வோம் ஆவி ஆத்மா சரீரத்தில் நம்ம இருக்கணும் ஆத்மாவை குறித்து கூட வசனம் ஒன்று இருக்குது அதில் லூயா ஜாக்கிரதையாக இருந்தால் ஆத்மா இருக்கும் அப்படின்னு அந்த வசனம் ப்ராபப்ஸு தேர்ட்டீன் நீதிமொழிகள் பதிமூணு நாள் கர்த்தர் பாருங்க ஜாக்கிரதையா இருப்பதற்கு சரீரம் ஆவி ஆத்மா மூன்றுலயுமே ஒரு ஜாக்கிரதையை பேசுறார் ஆண்டவர் தேர்ட்டின் போர் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் ஆமா

ஜாக்கிரதை இல்லனுடைய ஆவி அல்லா ஆவியில அனலா இருப்பதற்கு ஜாக்கிரதையா இருந்தால் அல்ல லூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தள்ளாத தள்ளாடாதபடிக்கு நம்ம நடக்க முடியும் அது மாத்திரமல்ல நான் ஜாக்கிரதையா இருந்தா என் ஆத்மா புஷ்டி ஆகும் அது பாருங்க எத்தனை பேருக்கு ஆத்மா குறிச்சு கா நல்லா உடம்ப குறிச்சு சாப்பிடுறோம் நம்ம உடம்ப செழிப்பா வச்சு எக்ஸசைஸ் பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆத்மாவுக்கு என்ன பண்றோம் ஆண்டவர் வச்சு ஒரு 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 காரியம் பி டிலிஜென்ட் அல்ல இல்லையா நீ டெலிஜென்ட்டாக இருந்தாலே போதும்பா நீ சாப்பாடு கொடுக்கலாம் வேணாம் உன் ஆத்மாவுக்கு உன் ஆத்மா புஷ்டி ஆகணும் அப்படின்னா உன் ஆத்மா செழிப்பாகணும்னா You have to be diligent hallelujah நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ ஜாக்கிரதையாக இருந்தால் வாத்துமா அப்ப என்ன எப்படி இருக்குமா செழிப்பாக புஷ்டியாக இருக்கும் அப்போ பாருங்க ஆண்டர் எவ்வளோ கிளியரா இந்த ஜாக்கிரதைன்னு ஒரு வார்த்தையில் இந்த டிலிஜென்ஸ் அலலூயா என்ற ஒரு வார்த்தையில் கத்திரி நிறைய காரியத்தை வைத்திருக்கு அதான் இந்த கிங்டம் பிரின்சிபல் ஆண்டர் நமக்கு கொடுப்பது நீ பெற்றுக்கொள் நீ உடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கணும்னா இந்த காரியங்கள் எல்லாம் நிறைய காரியம் பேசுகிறோம் ஆனால் எல்லாவற்றையுமே ஆவியானுடைய பலத்தினால கிருபையினால் நம்மளால் செய்ய முடியும் ஏசுவானவர் செய்து காண்பித்தார் அல லூயா காண்பிச்சுட்டு நம்மகிட்ட சொன்னால் நான் இப்போ சொல்றதெல்லாம் இயேசுவான இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் கடைப்பிடித்தது அவரால் செய்ய முடிஞ்சது அதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றாரு அப்போ நான் வந்து தேவகுமாரனா ஸ்பெஷல் வல்லமையில் இதெல்லாம் செய்யலை மாம்சத்தில் இதை செஞ்சு காமிக்கிறேன் என் ஃப்ளெஷில் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் உங்களாலையும் இந்த இப்படி ஜாக்கிரதையாக இருக்க முடியும் இப்படி நீங்கள் கவனமாக இருக்க உங்களாலையும் முடியும் அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையுமே அலெலுயா நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்க அந்த காலை வேலை அலெலுயா இந்த காரியத்தை குறித்த ஆண்டவர் நமக்கு இந்த ரெண்டு நாட்களாக பேசி ஜாக்கிரதையாக இருக்கு நீங்கள் எல்லாம் அலுவலியா ஜாக்கிரதையாக இருக்கும் இனிமேல் அலுவலியா வசனத்தை குறிச்சிட்டு நம்ம நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆக்சஸ் டு எவ்ரி திங்க முன்னாடி மாதிரி கிடையாது நீங்கள் யூடியூப் திறந்தால் என்ன வேணால் பார்க்கலாம் என்ன வேணால் பார்க்கலாம் அலலூயா நீங்கள் என்ன சத்தியத்தை வேணா கேட்கலாம் எந்த பா எந்த சர்ச்சை பற்றி இது மெசேஜை வேணால் கேட்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு நீங்கள் இஃப்யூஆர் நாட் அல்ல லூயா ஃபோவன்டினியூ ஸ்பிரிட் அல்ல லூயா நீங்கள் ஆத்மாவில் ஜாக்கிரதையும் ஆவியில ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விழுந்து போவீங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு குடும்பம் எனக்கு நல்ல சத்தியத்தில் வளர்ந்த குடும்பம் அல்லூயா விழுந்து போனாங்க லூயா இப்போ திடீர்னு நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி இல்லை நரகம் இல்லை மோட்சம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு நிறையா க குரூப்ஸ் இருக்குது அல்லையா அந்த அந்த நல்லா சர்ச்சுக்கு அசம்பிளீஸ் ஆஃப் காட் ஏஷியன்னு போயிட்டுருந்தவங்க இப்போ எதோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க அல்லூயா அது ரொம்ப கவனம் கடைசி நாட்களுக்கு நம்ம சபையிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்த்துருப்பீங்க அல்ல லூயா பாருங்கள் கடைசி நாட்களில் சத்தியத்தை விட்டு விலகி போய் போய் அது நிமித்தமாக மற்றவர்களையும் வஞ்சிக்கிற அல்ல லூயா ஒரு டிசீவிங் ஸ்பிரிட் வந்து அந்த எல்லாமே நல்ல நபர்கள் தான் இங்கே ஆனால் எல்லாம் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க அல்ல லூயா எல்லாமே நல்லவங்க எவ்ரிவன் இஸ் குட் அல்ல லூயா மனிதர்கள் நல்லவர்கள் தான் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் இடம் கொடுத்ததுனால அதில் அதில் கவனமாக இல்லாததுனால ஜாக்கிரதையாக இல்லாததுனால எல்லாம் விழுந்து போனாங்க சத்தியத்தில் பலமாக இருக்கணும் தான் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா இருமனம் இருந்தாலும் நிலையா இருக்க முடியாது அதுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப முக்கியம் கரெக்டாக இதுதான் சத்தியம் இதில் தான் இதுக்கு மேலே நான் எனக்கு டவுட் இல்லை அப்படின்னு இருந்திடணும் அலெல்லையா அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நமக்கு அலுவய உதவி செய்வாராக இன்னொன்று அலுவலிய இன்னொரு ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறார் அலலூயா டைட்டஸ் த்ரீ எயிட் மூணு எட்டு நான் முடிச்சிடுறேன் தீத்து மூன்று எட்டு இந்த உண்மை உள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டவட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுனவைகள் பாருங்க எவ்வளவு அந்த வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொடுக்கிறார் பால் ஏன்னா இது உண்மையான வார்த்தை இந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படின்னு சொல்றாரு கின்னா பின்னாடி சொல்றாரு இவைகள் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவை என்ன வார்த்தை அது அப்படின்னா நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி இவர்களை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் இல்லையா ரொம்ப கன்ஃபார்மாக ரொம்ப கண்டிப்பா அலலூயா ரொம்ப அஷோட அலலூயா போதிக்கணுமா பாருங்க அடுத்த ஒரு ஜாக்கிரதை அடுத்த ஒரு ஜாக்கிரதை நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை அளவு இல்லையா இந்த டிலிஜன்ஸ்னு வரும்பொழுது ஒரு சில நிறைய காரியத்தை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது நாம் வந்து எல்லாம் பத்து நிமிஷத்தில் பார்த்துட்டு போகிறோம் ஆனால் பெரிய பெரிய டாபிக்ஸ் இந்த ஜாக்கிரதையை குறித்து பேசணுன்னா ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த வசனத்தை நோட் பண்ணி தியானிக்கணும் நம்ம வேகமாக அந்த காலை வேலையில் பார்க்குற வசனத்தை கொஞ்சம் நேரம் உங்களுடைய டெய்லி டி டிவோஷன்ஸில் நீங்கள் சாப்டர் சாப்டராக படிப்பீங்க இல்லையா இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸில் நான் அவங்கள விரும்புகிற காரியம் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை கொஞ்சம் தியானிங்க மேபி அந்த சாப்டர்ஸ் படிக்காமல் நீங்கள் இந்த காரியங்களை தியானிச்சா கத்துற இன்னும் உங்க கூட பேசுவார் இன்னும் கூட அதனுடைய ஆழங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் பாருங்க ஜாக்கிரதையா இருக்கும் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருங்க நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி ஆண்டவர் வந்து ரொம்ப இந்த இந்த வார்த்தை ரொம்ப கவனமாக ரொம்ப முக்கியமான வார்த்தை என்பதை பவுல் அழல்யா ஆரம்பிக்கும் பொழுதும் பின்பு முடிக்கும் பொழுதும் சொல்லுவதை பார்க்குறோம் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது நற்கிரியைகள் அலலூயா குட் ஒர்க்ஸ் அலலூயா குட் ஒர்க்ஸ் செய்யும்படியா அப்போ நம்ம நல்ல கிரியை நல்ல கனி நல்ல கிரியை செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் என் இடத்துலேருந்து புறப்படும் ஒரு கிரி அப்போ ஆவியில் அனலாக இருக்க ஜாக்கிரதையாக இருந்து ஆத்மா ஜாக்கிரதையாக இருந்து என் ஆத்மா வந்து குஷ்டியாக செழிப்பாக மாதிரி என் கை வேலை செய்வதில் நான் ஜாக்கிரதை சரீர சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ஆவி ஆத்மா ஜாக்கிரதையாக இருந்தால் என்னுடைய கனிகள் நற்கிரியை தான் வெளியே வரும் அப்போ நற்கிரியாக வெளியே வரதுக்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் அப்போ நம்மளே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் என்ன ரிசல்ட் நான் கொடுத்துட்ருக்கேன் என்ன ரிசல்ட்டை நான் நான் வெளியே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் நான் டெஸ்ட் பண்ணிக்கணும் ரிசல்ட் ராங்காக இருந்துச்சுன்னா அதில் தான் ஒரு ஜாக்கிரதை வேணும் என்ன வேணா கொடுத்துட்டு அதை நம்ம சோதிச்சு பார்க்கல அப்படின்னா என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது என்னுடைய ஸ்டைல்கள் நற்கிரியைகள் எப்படி இருக்கிறது இப்போ நற்கிரியைகளை செய்ய அலுவயா ஜாக்கிரதையாக இருங்க அலூயா இப்போ சபை நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணும் அலுவலையா ஒரு ஆணுடைய பிள்ளை நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் ஜாக்கிரதையை காமிக்க சொல்கிறேன் எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம் ஒரு ஒரு பேங்க்லேருந்து ஒரு காசை பிடிச்சிட்டா எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்போங்க எப்படியோ புடிச்சிட்டா ஒரு பில்லு ராங்கா போட்டா எவ்வளோ ஜாக்கிரதையா இருப்போம் நம்ம இருப்போமா இல்லையா திட் நமக்கு தே நமக்கு நம்ம செலவு பண்ணாத ஒரு காசு திடீர்னு பேங்க்லேருந்து டெபிட் டெபிட் ஆயிடுச்சு அலலூயா அப்படின்னா எவ்வளோ ஜாக்கிரதையா இருப்போம் ஃபோன் பண்ணுவோம் எப்படி நாம் செலவு பண்ணலையே அப்படின்னுவோம் அலலையா ஒரு கடையில போய் பொருள் வாங்குறோம் நம்ம வாங்கின விலைக்கு நேரம் அதிகமாக பில்லு போட்டாங்க எல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதையா இருப்போம் நம்போ அலுவலையா அழிந்து போகிற அந்த காரியத்திற்கு நம்ம அவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அலலுயா ஆண்டவர் சொல்கிறேன் நீ பெற்றுக்கொள்ளணும்ப்பா நீ காண்கோர் பண்ணணும்ப்பா உன் கை அழு ஜாக்கிரதையாக இருந்தா நீ ஆளுகை செய்வப்பா அல்லைய உன் நீ ஜாக்கிரதையாக இருந்தால் உன் ஆத்துமா செழிக்கும்ப்பா அல்ல நீ ஆவியில் அனலா இருந்தா அல்லூயா நீ அழிய உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்வா அப்படின்னு ஆண்டு வச்சாள் அது மாத்திரமல்ல இவ எல்லாம் ஒழுங்கா இருந்தா உன்னுடைய நற்கிரியைகள் செய்வதுக்கு அப்ப பாருங்க என்னுடைய நற்க அந்த மாதிரி காசு போனால் இருக்கிற ஜாக்கிரதையை காட்டிலும் அதிக ஜாக்கிரதை என் இருக்கணும் அது லூயா நற்கிரை ராங்காக வருதா ஐயோ தப்பாக வருது நான் என்னுடைய ரூட்டே வந்து ஆண்டவருக்குள்ள இருக்குது ஜீசஸ் கிட்டே இருக்கேன் என் ரூட்டு ஆனால் கனி வந்து ஏதோ முள்ளு செடி மாதிரி வந்துட்டு இருக்கேன் பா பார்க்கணும் கவனமாக இருக்கணும் அங்கே அது இல்லையா அங்கே நான் கவனமாக இருக்கணும் அல்லையா இஃப் ஐ எம் ரூட்டட் இன் க்ரைஸ்ட் அல்ல இல்லையா கனி அதுக்கேற்ற மாதிரி தான் வரணும் செடியில் வந்து ஆரஞ்சு செடி ஆரஞ்சு தான் கொடுக்கணும் மேங்கோ ட்ரீ மேங்கோ தான் கொடுக்கணும் அல்ல லூயா அது வந்து முள்ளு செடியாக மாற முடியாது அல்ல லூயா அப்போ அப் அப்போ அந்த கனி வரலை அப்படின்னா டு பி வெரி டெலிஜென்ட் அல்ல லூயா நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படியாக கத்தல் லூயா விரும்புகிறார் கடைசியாக ஒரு நேரம் ஆகிடுச்சு கடைசியாக ஜாக்கிரதையில் இருக்கிறோம் ஒரே ஒரு ஜாக்கிரதையை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன் ஒரே ஒரு எனக்கு ஒரு டூ மினிட்ஸ் கொடுங்க நான் முடிச்சிடுறேன் செகண்ட் பீட்டர் ஒன் டென் அடுத்து ஒரு ஜாக்கிரதை அல்ல லூயா செகண்ட் பீட்டர் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை ஐ ஓகே இன்னும் ரெண்டு இருக்குது இது ஒன்று இது ஒன்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லிட நான் வீட்டில் போய் தியானம் செய்ய எனக்கு விளக்குவதற்கு நேரம் இல்லை யாழலுயா அடுத்த ஒரு ஜாக்கிரதை உங்க அழைப்பை தெரிந்து கொள்ளும்படியே நான் இது இதுதான் எடுத்துட்டு இருக்கேன் இன்னை நம்ம பைபிள் செல் ஐ அம் யார் மெடிட்டேங் போடு காலிங் தான் ஆரம்பத்துல மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு அழைப்பில் ஜாக்கிரதை வேணும் அல்ல இல்லையா அழைப்பை தெரிஞ்சுக்கிறதுல அழைப்பை தெரிந்து கொள்றதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் தப்பாக கொள்ளக்கூடாது தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது அப்போ பாருங்க மறுபடியும் மறுபடியும் நமக்கு வருது இந்த காலிங்கை பற்றி எல்லாம் ஜோம் பண்ணுங்க அது லூயா இப்போ காலிங்கில் ஜாக்கிரதை பி டெலிஜென்ட் இன் யுவர் காலிங் அல்ல லூயா அண்ட் டிலிஜென்ட் இன் யுவர் காலிங் ஜா அழைப்பு அறிந்து ஜாக்கிரதை வேணுங்க தப்பா பண்ண காரியங்கள் நிறைய பார்க்கலாம் உலகத்தில் தவறாக அழைப்பை புரிஞ்சுக்கொண்டு அழைப்பே இல்லாமல் உறுதிப்படுத்தினவங்க காரியத்தை பார்க்கலாம் ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு வந்துட்டா அது ரொம்ப முக்கியமான காரணம் ஜாக்கிரதையா அது நீ வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது இரு கண்டுபிடிக்கிறதுலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுலையும் நம்ம என்ன பண்ணோம் லாஸ்டா ஒரே ஒரு எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லி அலுவலையா நான் முடிக்கிறேன் ஒன்று பேரு நாலு ஏழு இதில் அடுத்து லாஸ்டா இதிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுல

ஜபிக்கிற குடும்பம் தழைக்கும் ஜபிக்கிற சபை தழைக்கும் அலை லூயா ஜபம் எடுக்கிற இருக்கிற இடத்துல வெற்றி வரும் ஜபம் எடுக்கிற இடத்துல வில் கான்குவர் திஸ் இஸ் த வெரி கிங்டம் பிரின்சிபல் இது மிக முக்கியமான ஒரு காரியம் ஒரு ஆலோசனை தேவ ஆலோசனைங்க இது தேவ ஆலோசனை அல்ல லூயா ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும் வி ஹவ் டு பி டிலிஜியன் அல்ல லூயா கையில் அலூயா லூயா ஆவியில் ஆத்மாவில் நற்கிரியை செய்வதில் லூயா என்னுடைய அழைப்புல அலுயா ஜபிக்கிறதுல லூயா நான் ஜாக்கிரதை உழவனாக இருக்கும்படி கர்த்தர் ஏவுகிற எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவை சர்வ வளமில்ல தேவனை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா கேட்ட சத்தியத்திற்கு அப்படியே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீங்கள் கற்றுக் கொடுக்குற இந்த பிரின்சிபலை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே ஏற்று அதை நாங்கள் அப்பியாசப்படுத்துவோம் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளவா ஓடுகிறோம் நாங்கள் ஆண்டவரே கான்கர் பண்ணுகிறவர்களாய் ஓடுகிறோம் ஆண்டவரை ஆளுகை செய்கிறவர்களாக நீரங்களை மாற்றுகிறீர்கள் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் வந்த அனைத்து அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கிரியைகள் இந்த இந்த சத்தியம் அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை மறுமலர்ச்சியை ஆண்டவரே கொண்டு வர வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா இந்த இந்த நாளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் துவங்குகிறோம் ஆண்டவரே இந்த நாள் அவங்க நாமத்தினால நாங்கள் துவங்குகிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தினாலாக இருக்கட்டும் சமாதானத்தினாலாக இருக்கட்டும் சந்தோஷத்தினாலாக இருக்கட்டும் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் அப்பா நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க எங்கள் கூடவே இருங்கப்பா எங்கள் போக்கியும் வரத்தையும் பாதுகாத்து பார்த்து கொள்ளுங்க இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷமாய் சமாதானமாய் வெற்றி நாளாய் ஆண்டவரே இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவ் யோ வே உங்க சித்தத்தின்படி உங்க கண்கள் நலமாய் கண்ட பாதையில் மாத்திரம் நீ என்றென்றும் இந்த இந்த புதிய நாளிலும் நீ நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடிக்கொள்ளுங்க இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்டோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹால லூயா மே காட் பிளெஸ் யூ ஆல் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹாவ் அ பிளஸ்ஸட் டே